தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கபிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாஹ. அமுதமொழிகள் அக்டோபர் 16, 1882. குருதேவர் சாப்பிட்டு முடிந்ததும் பக்தர்கள் குருதேவரின் அறையில் தரை மீது விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்து ஓய்வு கொண்டனர். பிறகு நரேந்திரர் உட்பட பக்தர்கள் சாப்பிட ஆரம்பித்தனர். அவர்களின் அருகில் நின்று கொண்டு குருதேவர் சிரித்து பேசி அவர்களை வயிறு நிறைய உண்ணச் செய்தார். அவர் பேரானந்தத்தில் திளைத்தவராக இருந்தார். நம்ம நினைப்போம், ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்போவுமே சமாதி நிலையில் இருப்பார் அப்படின்னு. உண்மைதான், சமாதி நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி சிறு காரியங்களில் கூட அவருடைய கவனம் தவறாமல் இருக்கும். யோகின் மகாராஜ் ஒரு முறை அவருடைய செருப்பை எங்கே விட்டுட்டு வந்துட்டார். அப்போ சொல்கிறார், நான் வந்து 24 மணி நேரம் சமாதி நிலையிலே இருப்பேன். அப்சன்ட் மைண்டட்னஸ் எனக்கு கிடையாது. எப்போவும் நான் எதை செய்யணுமோ கரெக்டாக நான் செஞ்சிருவேன். ஆனால் நீ கொஞ்சம் தியானம் பண்ணுற, உடனே உனக்கு இவ்வளோ மறதியா என்று கேட்டார். சாப்பிட்டு முடிந்ததும் பக்தர்கள் குருதேவரின் அறையில் உரையாடவும் செய்தனர். அது ஒரு ஆனந்த சந்தை. பேச்சிற்கு இடையில் குருதேவர் நரேந்திரரை நோக்கி, ஞானவானில் பிரேமையனும் என்ற பாட்டை ஒரு தடவை பாடமாட்டாயா என்று கேட்டார். நரேந்திரர் பாட ஆரம்பித்தார். கூடவே பக்தர்கள் மிருதங்கம் ஜால்ரா போன்ற கருவிகளையும் இசைத்தனர். ஞானவானில் பிரேமையனும் நளிர்வெண் முழுமதி தோன்றிடுதே, ஆறா அன்பில் பொங்கி எழும் அலைகள் எங்கும் பறந்திடுதே, குருதேவர் பாடிக்கொண்டே ஆடினார். பக்தர்களும் அவரை சுற்றி ஆடினார்கள். பாட்டு முடிந்த பின் குருதேவர் வடகிழக்கு வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தார். ஹாஸ்ரா வடக்கு பக்கமாக உட்கார்ந்திருந்தார். இது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன விஷயம்தான், நிறைய பேர் தியானம் ஜபம் எல்லாம் பண்ணும்போது அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், தேக தர்மம் இருக்கு இல்லையா, சரியாக உடலை ஓம்புவது, சரியாக உண்பது, உழைப்பு, உணவு, ஓய்வு, மூன்றுமே தெளிவாக இருக்கும் ஆன்மீக சாதகன் அப்படின்னு. இங்கே எவ்வளோ நேரம் நிறைய உட்கார்றார், பேசிக்கிட்டே இருக்கார், ஆனால் கொஞ்சம் நேரம் கிடைத்தவுடன் நடந்து கொண்டிருந்தார். இவ்வளோ நேரம் உட்கார்ந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது நடந்தால் தான் உடல் சகஜமாக இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் அவர் செய்கிறார். ஹாசுரா வடக்கு பக்கமாக உட்கார்ந்திருந்தார். மகேந்திரர் அவருடன் பேசி கொண்டிருந்தார். குருதேவரும் அங்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டார். குருதேவர் ஒரு பக்தரிடம், ஒரு பக்தர் என்றால் மகேந்திரர் தான், நீ கனவு கிணவு ஏதாவது காண்பது உண்டா என்று கேட்டார். பக்தர், ஆம் சுவாமி, நேற்று ஓர் அற்புத கனவு கண்டேன். இந்த உலகம் முழுவதும் ஒரே நீர்மயம், கண்கள் எட்டும் தூரம் வரையில் தண்ணீர்தான். அங்குமிங்குமாக சில படகுகள் இருந்தன. திடீரென்று எழுந்த ஒரு பெரிய அலையில் அந்த படகுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. நானும் வேறு சிலரும் ஒரு கப்பலில் ஏறிக்கொண்டோம். அந்த வேளையில் கரை காண இயலாத அந்த கடலின் மீது ஒரு பிராமணர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரிடம் நான், உங்களால் எப்படி நடந்து போக முடிகிறது என்று கேட்டேன். அதற்கு அந்த பிராமணர் புன்சிரிப்புடன், இதில் ஒரு கஷ்டமும் இல்லையே, தண்ணீருக்கு அடியில் கீழே உறுதியான ஒரு பாலம் இருக்கிறது என்றார். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று மீண்டும் நான் கேட்டேன். பவானிபூருக்கு போகிறேன் என்றார் அவர். நான், கொஞ்சம் இருங்கள், நானும் உங்களோடு வந்து விடுகிறேன் என்று கூவினேன். இது கேட்ட உடனேயே சாதாரண நம்ம மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல கனவுப்பா, நல்ல இமேஜினேஷன். நம்முடைய கனவுகள் என்னென்னா, இங்கே கொஞ்சம் பிட்டு, அங்கே கொஞ்சம் பிட்டு, அந்த பிட்டு எல்லாம் போட்டு கலவை, மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு கனவாக வரும். அது கனவு காணும்போது சந்தோஷமாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷன், சரியான முறையில் அது இது நான் பார்த்தேன், அது நான் பார்த்தேன்னு சொல்கிறது ரொம்ப அரிதாக போயிடும். ஏன்னா அது ஆழமான கனவு கிடையாது.
இவர் கனவு கண்டிருக்கார். அது எப்படி அவருக்கு தெரிந்தது? எடுத்தோன்னே அந்த கேள்வியிலே பாருங்கள், நேற்று இரவு கனவு கண்டிருக்கிறார், அது அவர் சொல்லவே இல்லை நான் ஒரு கனவு கண்டது அப்படின்னு. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார், உனக்கு கனவு இனவு காண்பதுண்டா அப்படிங்கிறார். அதாவது அந்த பிராமணர் வேறு யாராக இருக்க முடியும்? ஸ்ரீராமகிருஷ்ணராக தான் இருந்திருக்க முடியும். இவ்வளவு தூரம் சொன்னவுடன் ஸ்ரீராமகிருஷ்ணர், ஆ உன் கனவை கேட்கவே எனக்கு மயிர் கூச்சரிகிறது மகேந்திரர் என்ற பக்தர். ஆனால் ஐயா, ஆனால் சுவாமி, அந்த பிராமணர், நான் விரைவாக செல்ல வேண்டும், நீ இறங்குவதற்கு சிறிது நேரம் பிடிக்கும், நான் போகிறேன், இந்த பாதையை நினைவில் வைத்துக்கொள், பிறகு என்னிடம் வா என்று கூறிவிட்டார். உடனே ஸ்ரீராமகிருஷ்ணர், எனக்கு மெய் சிலிர்க்கிறது, நீ சீக்கிரமாக மந்திர தீட்சை பெற்றுக்கொள். ஒரு நிகழ்ச்சி, ஒரு கனவு, அந்த கனவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக பயணம் முதல்ல நம்ம பார்க்குறோம். அவருக்கு கனவு வந்தது, சரியாக அதை புரிந்து கொண்டு இவர் ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறார். அவர் சொல்கிறார், இவர் கேள்வி எழுப்பிய பிறகு தான் அவர் சொல்கிறார். ஒருவேளை அவரே பின்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டார், இந்த சாதகன், இந்த பக்தர், இவரை மேலே கொண்டு வரணும். அதனால தான் கனவையும் கொடுத்து அந்த கனவுக்கான சரியான அர்த்தத்தையும் கொடுக்கிறார். அருமையான விஷயம் இது. எனக்கு மெய் சிலிர்க்கிறது, நீ சீக்கிரமாக மந்திர தீட்சை பெற்றுக்கொள் அப்படிங்கிறார். ஒரு பெரிய சம்சார சாகரம், அந்த சாகரத்தில் அந்த கடலில் எல்லாருமே மூழ்கி இருக்காங்க, மூழ்கி போயிடுறாங்க. ஆனால் நாமம் எழுதப்பட்ட கல்லை போட்டால் அது மிதக்கிறது. அனுமனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ராமாயணத்தில் பார்க்கிறோம், நாமம் எழுதப்படாத கற்கள் எல்லாமே கீழே போயிடுது, ஆனால் நாமம் எழுதப்பட்ட கல் மிதக்கும். மந்திர தீட்சை என்பது இறைவனுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய, இறைவனுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய நாம தொடர்பு. நம்மாழ்வார் ஒரு இடத்துல சொல்கிறார், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த சக்தி, உன்னுடைய பரம்பொருளான உன்னுடைய எல்லா சக்தியும் திரட்டப்பட்டு ஒரு சிறு அணுவில். திருக்குறளை பற்றி சொல்வாங்க இல்லையா, ஏழு கடலையும் ஒரு அணுவுக்குள் நுழைத்து, அதே மாதிரி பரம்பொருள் தன்னை ஒரு சிறு நாமத்தில் நுழைத்து கொள்கிறது. அந்த நாமம் என் காதில் நுழையும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு குழந்தை கர்ப்பமும் வருகிறது. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு நம்மாழ்வார் ரசித்து பாடுவார். அதே மாதிரி நாம மகிமையை இங்கு சொல்கிறார். எனக்கு மெய் சிலிர்க்கிறது, உன்னுடைய கனவை கேட், கடலின் மீது ஒருத்தர் நடந்து போகிறார், நீ அவரை பின்தொடர வேண்டுமென்றால் என்ன செய்யணும், மந்திர தீட்சை பெற்றுக்கொள். ஸ்ரீராமகிருஷ்ணன் இன்னொரு அருமையான கருத்தையும் சொல்வார். கடலில் எங்கேயோ ஒரு இடம், ஒரு பெரிய கப்பல் அங்கே இருக்குது, அதில் நம்ம போகணும், நமக்கு நீச்சல் தெரியாது, எப்படி போகிறது? அப்போ சொல்கிறார், அங்கே ஒரு பெரிய சங்கிலி, அந்த கப்பலில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது, அதுடைய ஒவ்வொரு கண், ஒவ்வொரு வளையம், அது ஒவ்வொரு வளையமாக பிடித்து பிடித்து அதை விடாமல் பின்னாடி அந்த கடலில் இருக்கக்கூடிய அலைகள், திமிங்கலங்கள் எது வந்தாலும் வந்து போகட்டும், அதில் சிக்கிக்கொள்ளாமல் அந்த சங்கிலியை மட்டும் கெட்டியாக பிடித்து, ஒவ்வொரு சங்கிலியாக பிடித்து முன்னேறும் போது நீ அந்த கப்பலில் போய் சேர்ந்து விடுவாய். அந்த சங்கிலி தான் இறைவனுடைய திருநாமம், அது எப்படி ஒவ்வொன்றா பிடித்து போகிறோமோ அதே மாதிரி நீ போகணும் அப்படின்னு இன்னொரு இடத்துல ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார். கடல் என்றால் சம்சார கடலில் எல்லாருமே மூழ்கி போகிறோம். நாம மகிமையை புரிந்து கொண்டவர்கள், நாம பலத்தோடு இருப்பவர்கள் மூழ்குவதில்லை, முதல் கருத்து. ரெண்டாவது, அந்த சங்கிலியை ஒவ்வொன்றாக பிடித்து, என்ன தான் ஆட்டம் ஆடினாலும் சரி, ஒன்றை கெட்டியாக பிடித்திருந்தால் அந்த சங்கிலி ஒரு கட்டத்தில் நாம் அதை பிடித்திருக்க போய் அது நம்மை நன்றாக பிடித்து கொள்ளக்கூடிய சங்கிலி, அது ஆன்மீக சங்கிலி. அது அந்த சங்கிலியை பிடித்து கொண்டு நாம் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விடலாம். ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு குரு, அந்த பிராமணர் என்பவர் குரு, அந்த குரு சொல்லியிருக்கிறார், நீ என்னிடம் வருவாய், ஆனால் இதை பிடித்துக்கொள். சொல்கிறார் இல்லையா, தண்ணீருக்கு அடியில் கீழே ஒரு பாலம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத பாலம், அந்த பாலத்தின் மூலமாக நீ வருவாய், இதை கெட்டியாக பிடித்துக்கொள் என்கிறார். கடல் மீது நடப்பது, நீர் மீது நடப்பது, அந்த சாகரத்தில்
மூழ்கி போகிறவர்கள் நடப்பவர்கள் ரெண்டு விதமான மக்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். மூழ்கி போகிறவர்கள் 99%, ஒரே ஒரு 1% நடப்பவர்கள் அல்லது குறைந்தபட்சம் நன்றாக நீந்துபவர்கள். இது ஒரு அருமையான சிந்தனை. ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது, ஒரு ஆங்கில கதை பல வருடங்களுக்கு முன்பு படித்தது. ஆப்பிரிக்க காடுகளில் அங்கு இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, வேட்டைக்காரர்கள் அவங்க எல்லாருமே. அவர்களை மதம் மாற்ற வேண்டும், மதம் மாற்றி அவர்களை நம்முடைய மக்களாக மாற்ற வேண்டும் அப்படி என்று ஒரு மத பிரச்சாரகர் அங்கே போகிறார். பலர் அங்கே போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி, ஆனால் யாருமே திரும்பி வந்ததில்லை. என்னமோ ஆயிட்டாங்க. சரி, என்ன தான், அங்கே 2-3 பேர் ஏற்கனவே சென்றிருக்கிறார்கள், யாரும் திரும்பி வரவில்லை. இங்கிருந்து ஒருவர் போகிறார். அவர் ரொம்ப நல்லவர், இறைவனை கெட்டியாக பிடித்திருப்பவர், மத பிரச்சாரம் நிறைய நல்லது செய்வார். அங்கே போன உடனே அந்த மக்களை பார்க்கிறார். கொஞ்ச நாள் பழகியவுடன், ஏம்பா இங்கெல்லாம் ஒரு முன்னாடியெல்லாம் நிறைய மத பிரச்சாரகர்லாம் வந்திருந்தார்களே, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எப்படி இருந்தாங்க? அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னார், ரொம்ப சுவையாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா முடிச்சிட்டாங்க, எல்லாம் நரமாம்சம் சாப்பிட்றவங்க வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. இது ஒரு இந்த மாதிரி கூட சொல்கிறது உண்டு, அது உண்மையாக பொய்யா தெரியாது நமக்கு. நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், முரடர்களாக இருக்கிறார்கள். சிங்கத்தையும் புலியையும் நேருக்கு நேராக நின்று அடித்து அதை கொல்லக்கூடிய அந்த திறமை உண்டு அவர்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும், எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மத பிரச்சாரகர் முடிவு பண்ணுறார், சரி அப்படின்னு. என்னாலும் சரி, 1 வருஷம் நான் இங்கே இருப்பேன். 1 வருஷத்துக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் இருக்குது, இவர்களுக்கு நல்லது நான் செய்து விட்டு போவேன், இறைவனுடைய கருணையால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி, முடிவு பண்ணிட்டார். இறைவனும் அவருக்கு அருள் புரிகிறார். அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி நல்லா குளிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் அடிச்சிக்கக்கூடாது, எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்கிறார். இது எடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை அந்த மத பிரச்சாரகர் அங்கு செய்கிறார். கொடூரமாக விலங்குகளை அடித்து கொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து நீங்கள் வேட்டையாடும் தொழிலிருந்து விவசாயத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி மரங்கள் செடிகள் இதெல்லாம் வளர்க்க செய்கிறார். எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. நேற்று வரைக்கும் அவர்களும் ஒரு விலங்குகளாகவே தன்னை நினைத்து கொண்டிருந்தார்கள். நாகரிகமான மக்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார். ஓரளவுக்கு அதில் வெற்றியும் அடைந்தார். கடைசியில் நாம் இன்னும் கொஞ்ச நாளில் போயிட போகிறோம், இந்த ஜனங்களுக்கு நல்ல பிரார்த்தனையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நாம் போன பிறகும் கூட கடவுள்கிட்ட இவங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு ஆன்மீக தலைவருடைய வேலை, முன்னிறுத்தாமல் தான் எதை பிரச்சாரம் செய்கிறோமோ, எதை சாரமாக கொண்டிருக்கிறோமோ, அந்த விஷயத்தை தன்னுடைய தலைமுறையினருக்கு கொடுத்து விட்டு தலைவன் அப்படியே ஒதுங்கிக் கொள்வார். இவரும் என்ன செய்கிறார், இந்த மாதிரி நல்ல பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை சொல்கிறார். இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறார். ஓ காட், ஹாவ் மெர்சி ஆன் அஸ், ஆல்வேஸ் ப்ரொடெக்டஸ். இறைவா, எங்கள் மீது கருணை கொள், எங்கள் எப்போ உங்களுடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்க வேண்டும். சொன்ன உடனே கேட்டுக்கிறாங்க எல்லோரும். இவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. 1 தடவை 10 தடவை இம்போசிஷன் மாதிரி அப்படியே மண்ணில் எழுதிப்பார் அப்படிங்கிறாங்க. இவர் ஒருத்தர் சொல்வார், 10 பேர் கேட்பாங்க, 10 பேர் சொல்லுவாங்க, 100 பேரும் கேட்பாங்க. மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. சரி, இன்னைக்கு கடைசி நாள். மத பிரச்சாரகர் அவருடைய சொந்த நாட்டிற்கு போக வேண்டும். கடற்கரையில் கூடியிருக்காங்க ஜனங்கள். இந்த பாருங்கப்பா, நல்லா என்னால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். நீங்கள் வந்து சாதாரண மக்களாக காட்டுவாசிகளாக இருந்த உங்களை நாகரிகமான மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நான் உங்களை மாற்றிருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா கடவுளுடைய அருள் உங்களுக்கு அபரிமிதமாக கொட்டும். சரி, எல்லாரும் அழுகுறாங்க அப்படியே. அவங்க பிரிந்து அது வரைக்கும் அவங்க அழுததே கிடையாது. வாழ்க்கையில் முதன் முதலில் அன்பை தரிசிக்கிறார்கள் அவர்கள். இவ்வளவு நல்ல மனிதரை நம்ம இழந்துடுறோமே அப்படின்னு அவரும் அழுகிறார். அழுதுட்டு கப்பலில் ஏறி புறப்படுகிறார். புறப்பட்ட உடனேயே எல்லோரும் கடற்கரையில் இருந்துக்கிட்டு டாட்டா எல்லாம் சொன்னாங்க.
சொல்லி முடித்தப்புறம் எல்லாரும் அங்கே உட்கார்ந்தாங்க. துக்கம் தாங்க முடியவில்லை. அந்த குரு, ஆன்மீக அந்த பிரச்சாரகர், மத பிரச்சாரகர், அவரை நினச்சிக்கிட்டு எல்லாரும் அவர் எப்படி இருந்தார், சொந்த மொழியில் பேசிக்கிறாங்க, அவர் எப்படி இருந்தார், நமக்காக என்ன செஞ்சார், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த இதில் இருக்கக்கூடிய தலைவர் சொல்கிறாரு, அவர் சொன்னதை, அவரை பற்றி பேசுவது அப்படின்னா ஒரு வாரம் பேசுவோம், ஆனால் அவர் சொன்னதை நாம் கடைபிடித்தோம் என்றால் நமது வாழ்க்கை ரொம்ப வளமையாக இருக்கும். என்ன சொன்னார் சொல்லு, அந்த மந்திரத்தை நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி சொல்வோம். ஓ காட், எல்லோரும் சொன்னாங்க, எல்லோரும் ஓ காட் ஹாவ் மெர்சி ஆன் அஸ் ஆல்வேஸ். நின்று போச்சு, 100 பேரும் அப்படியே நின்றுட்டாங்க. என்னது அது, அடுத்தது என்ன, இந்த ப்ரொடெக்ட்ங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது மனசில் இல்லை, ஏன்னா அவங்களுடைய ஆங்கிலம் அவருக்கு அவருடைய அவங்களுக்கு தெரியாது. ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் அஸ் இவ்வளோ தான், அந்த ப்ரொடெக்ட்ங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது, இதுக்குமே அது நினைவில் இல்லை. உடனே அந்த தலைவர் சொன்னால், இல்லை இது ரொம்ப முக்கியமானது, இது இருந்தால் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறது. அதில் இருந்த 2-3 இளைஞர்கள், கவலைப்படாதீங்க, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், நாங்கள் உடனே அந்த அவர்கிட்ட மத பிரச்சாரத்தை போய் ஓடி போய் நாங்கள் அது நாங்கள் மறுபடியும் கேட்போம், கேட்டு இங்கே வந்து நாங்கள் சொல்லிடுவோம். சரி 5 பேர் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. கிட்டுன்னு அவங்க போகிறாங்க. கப்பல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிடுச்சு. வேகமாக போயிட்டு அந்த கப்பல் கொஞ்சம் அப்படி ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு பின்னாடி பார்த்தா கிடுக்கிடுன்னு 5 பேர் வர்றாங்க. அந்த மத பிரச்சாரகர் அப்படியே ஆச்சரியத்தில் நிற்கிறார். படகு கிடையாது, நீந்தி வரல, இன்னொரு கப்பலில் வரல, எதுலேயும் வரல. அவங்க எப்படி வர்றாங்க? கடல் மீது நடந்து வருகிறார்கள் அந்த 5 பேரும். மத பிரச்சாரகர் அப்படியே வியந்து போய் நிற்கிறார். நீங்கள் சொன்ன மந்திரத்தை மறந்துட்டோம் சுவாமி, ஒரு முறை சொல்லுங்க. அது நான் சொல்கிறேன், அது 2வது விஷயம். நீ எப்படி வர முடிஞ்சது, உனக்கு எப்படி உன்னால் இந்த கடல் மீது நடந்து வர முடிந்தது, அது சொல்லு அப்படிங்கிறார். என்ன சாமி, நீங்கள் சொல்லிக் கொடுத்தது அன்பாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தீங்க இல்லையா, எல்லாரையும் நம்பணும்னு சொல்லிக் கொடுத்தீங்களா, நல்ல விஷயங்களை நம்பணும்னு சொல்லிக் கொடுத்தீங்க இல்லையா. எங்கள் சாமிகிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டோம், என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு அருமையான மனிதர் வந்தார், உன்னிடம் எப்படி நாங்கள் அங்கு போக வேண்டும், இறைவனிடம் போக வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவருக்காக அவர் சொல்ல அந்த மந்திர மறந்து விட்டோம் இறைவா, அதுக்காக எங்களை நாங்கள் வேகமாக அங்கே போகணும் அப்படின்னு கடல் அன்னையிடம் நாங்கள் வேண்டிக் கொண்டோம். கடலை நம்பினோம், நீரை நம்பினோம், நீர் எங்களை ஏந்தி நிற்கிறது. என்ன ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அந்த மத பிரச்சாரகர் ஒரு கணம் அப்படியே அந்த 1 வருஷம் அவருக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தோணுது. இவ்வளவு நம்ம சிவிலைஸ்டு பர்சன், நாகரிகமான மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அந்த நாகரிகமான மனிதர்களுக்குத்தான் பிரார்த்தனை தேவைப்படுகிறது. நீங்கள் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், உங்களுக்கு பிரார்த்தனை எல்லாம் தேவையே இல்லை. நான் ஏதோ செஞ்சேன் அப்படின்னா, நீங்கள் முரடர்களாக வேட்டைக்காரர்களாக இருந்த உங்களை நான் விவசாயி ஆக்கியிருக்கேன், அது வரைக்கும் நல்லது தான், நல்ல பண்புகள் சிலது சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்குது அது உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் ஏற்கனவே நீங்கள் தங்கமாகத்தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தங்கத்தின் மீது சேறு பூசப்பட்டிருந்தது, அந்த சேற்றினை நான் அகற்றிவிட்டேன், அவ்வளவுதான். வளமையான மனசு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரார்த்தனை தேவையில்லை. ஏனென்றால் அன்பு செய்ய உங்களுக்கு தெரிகிறது, இறைவனை நேசிக்க தெரிகிறது, உங்களுக்கு இறைவனை நம்பக்கூடிய திராணி உங்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரார்த்தனை தேவையே இல்லை. நான் என்ன பிரார்த்தனையை சொல்லி கொடுத்தேனோ அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ, நீரை நம்புகிறீர்கள், நீர் உங்களை ஏந்தி நிற்கிறது, நீங்கள் இறைவனை நம்பியிருங்கள், இறைவன் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பார், எல்லாமே காலகாலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த பிரார்த்தனை சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, நாகரிகமான மனிதர்கள், அவர்களுக்குத்தான் இறைவனை மறந்து விட்டார்கள். அதனால தான் பிரார்த்தனை கும்பலில் குழந்தைங்க காணா போயிடும். அப்போ அந்த குழந்தை எப்படி கத்துகிறதோ அது மாதிரி தான் பிரார்த்தனை. எங்கே போயிட்டு அம்மா, எங்கே போயிட்டு என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி, இறைவா எங்கே இருக்க நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிற. ஆனால் இவர்கள் எல்லாம் அப்படி இல்லை, இவர்களுக்கு அது தேவையே இல்லை. ஒரிஜினல் பீப்புள், ஒரிஜினல் அப்படின்னா இறைவன் எப்படி படைத்தாரோ அப்படியே இருப்பவர்கள், அதனால தான் அவங்க அப் ஒரிஜினல் பீப்புள் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரிஜினல் பீப்புள் அப்படின்னா இறைவன் இருக்கார், நாங்கள் இருக்கோம், அவர் எங்களை காப்பாற்ற,
இந்த மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அருமையான மக்கள் அவர்கள், எளிமையான மக்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இறைவன் உங்களுடன் எப்போதுமே இருப்பார், உங்களுக்கு பிரார்த்தனை வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. நீர் மீது நடக்கும் வித்தை என்பது ஒவ்வொரு மதத்திலும் இருக்க அருமையான ஒரு விஷயம். அது நீர் மீது நடப்பது, சார கடலில் மூழ்கி போபவர்களே நமக்கு தெரியும், நீந்துபவர்களே நமக்கு தெரியும், நடப்பவர்கள் ஆன்மீக சீலர்கள். அவர்களை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், கனவு ஒன்றை கொடுத்து தன்னுடைய பக்தரை எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிற ஒரு அருமையான சம்பவத்தை அமுதமொழிகளில் இன்று நாம் தரிசித்தோம். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.